இப்போ வந்து பணங்கலந்து வேணுங்க. இப்போ பணங்கலந்துக்கு நான் எங்கே போகிறது? அப்போவே இங்கே கொண்டுகிட்டு திரிஞ்சாங்க, அப்போ கேட்கல. இப்போ எங்கே திரியிறாங்க இந்த பணங்கலந்து விற்கவங்கன்னு நான் எங்கே போய் தேட? திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு முழுக்க பிச்சைக்காரை மாதிரி தேடி அலைஞ்சா தான் இனிமேல் பணங்கலந்து கிடைக்கும். பணங்கலங்கு பணங்கலங்கு அம்மா, பணங்கலங்கு எவ்வளவுமா? 3 கலங்கு 20 ரூபாயா? இதுதான் சரியான சமயம். புருஷன் இல்லாதப்ப செயின் அத்துக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். சரி, எனக்கு 50 ரூபாய்க்கு அந்த 3 கட்டு கரும்பு தருவீங்களா? ஒவ்வொரு கட்டுலயும் 3-3 தானே இருக்கு. ஐயா, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதியா? அதெல்லாம் ஆகும் ஆகும், கொடுங்க. 50 ரூபாய் தரேன்னா ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ண மாட்டீங்களா? 3 கட்டு கம்மி நானே வாங்கிக்கிட்டேன். இந்த பொம்பளை புருஷன் எதுவும் வாரானா? இல்ல இல்ல, இன்னும் கிழங்குதான் வாங்கிக்கிட்டு இருக்கான். வாங்கிக்கிட்டு இருக்கட்டும். ரெண்டு பேரும் அழிவிய பேக் எடுங்க மோத. ஏதோ சுண்டல்லாம் வாங்கி தின்னுட்டு தானே கிளம்பணும்னா, அதுக்குள்ள கிளம்பலாங்க. இப்போ சுண்டல் தின்னுகிட்டு இருக்கலாம், இப்ப நேரம் இல்ல. வாங்க இப்ப போலாம். ஏமா, பூ வேணுமாமா? பூ சே, நல்ல நேரத்தை இந்த பூக்காரி கெடுத்துட்டான். பூ வாங்கிக்கிறீங்களாமா? பூ எவ்வளவுமா ஒரு மூலம்? 50 ரூபாமா? 2 மூலம் வாங்கிக்கோங்கம்மா, 100 ரூபாய்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எங்க வீட்டுக்காரி இப்போ வருவாரு, அவர் வந்தப்பறம் அவர்கிட்ட தான் வாங்கி காசு வாங்கணும். சரிம்மா, இதுல என்ன இருக்கு? நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு 2 மூலம் தரட்டுமா? ஆ, 2 மூலம் மல்லிப்பூ மட்டும் கொடுங்க. ஆ சரிம்மா. இப்போ இன்னும் துணியெல்லாம் காயணுன்ற, இப்படியே ஈரமாக போய் பஸ்ஸில் ஏறணும்னு வை. எவ்வளோ நேரம் சத்தம் போடுவாவே? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம். அதுக்குள்ளே இந்த கடல் காற்றுலேயே நம்ம துணியெல்லாம் காஞ்சிரும். இங்கே பார்வை கலை, இனிமேல் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா மண்ணெலாம் விட்ட மறுபடியும் துணியில் அது எப்போ காஞ்சி எப்போங்க? அப்படியே நடந்து மெதுவாக போவோம். போயிட்டு இருக்க வழியிலே காஞ்சிரும். இப்போ சொன்ன கேளுங்கப்போ வீட்டுக்கு லேட் ஆகுது. நீ லேட்டாக போனால் வேற எங்கள் அம்மா சத்தம் போடுவாவே. இவா ஒருத்தி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பா. அடுத்த முறை கலை காலேஜை கட்டடிச்சுட்டு வந்தேன்னா இவளை மட்டும் தயவு செய்து கூட்டிகிட்டு வராதவ. ஒரு இடத்துலையும் நிம்மதியாக இருந்து விளாட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க. ஆமாம் பாத்தியாவே, கடற்கரைக்கு வந்துட்டு ஒரு சுண்டல் வாங்கி தங்க விளாண்டீங்கால. இப்போ கிறுக்கி விழா, அவங்களுக்கு இப்போ சுண்டல் தானே வேணும். போய் வாங்கிட்டு வாங்க, போங்க, போய் தொலைங்க. ஏ சூப்பரே, இரு இரு, பேக்கில் இருந்து காசு எடுத்துட்டு போகிறேன். பூ பூவே, எங்கே போனார் இந்த மனசு? இன்னுமா கிழங்கு வாங்கிக்கிட்டு இருக்காரு? எப்படியோ இந்த பாட்டிட்ட பேரம் பேசி 50 ரூபாய்க்கு பணம் கிழங்கு வாங்கியாச்சு. கிழங்கு கிழங்கு, இந்த பொம்பளை புருஷங்கரை வேற வர ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே சரிபட்டு வராது. செயின் அத்துக்கிட்டு ஓடிட வேண்டியது தான். கொஞ்சம் பொறுங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரி இப்போ வந்துருவாரு. நேரங்கிட்ட நேரத்தில் தான் இந்த மனசு இப்படி நம்மளை சுவாதிப்பாரு. ஐயோ, திருடன் திருடன் திருடன், என் செயினை பிடிங்கிட்டு ஓடுறான். ஐயோ, என் செயினு எங்கே? எங்கே அவனை பிடிங்க, எங்கே அவனை பிடிங்க. ஐயோ திருடன், என் தாலி செயின் அத்துக்கிட்டு ஓடுறானே. யாராவது அவனை கொஞ்சம் பிடிங்களேன். எங்கே எங்கே அந்த திருட்டு பையனை பிடிங்க. என்னது நம்ம பொண்டாடி கத்திட்டுடாக்கா? எங்கே திருடன் என் தாலி செயின் அத்துக்கிட்டு போகிறாங்க, அவனை பிடிங்க. இவன் எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? அதானே பிடி உஷா கணங்க ஓடிக்கிட்டு இருக்கா. இவ போய் இப்ப அந்த திருடனை பிடிக்க போறாளாக்கும். இப்படி சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பைத்தியகாரி. லேட்டாச்சு லேட்டாச்சுன்னா இப்ப இதுக்கு மட்டும் லேட் ஆகலையம்மோ. ஆறு சேரையும் அந்த திருட்டு போய் அறுத்துட்டு போறான். இவளுக்கு என்ன வந்துச்சு? இவ எதுக்கு இப்ப நடந்து ஓடியான்னு தெரியலையே. இவ கலை, எனக்கு வேற பயமா இருக்குவே. நம்ம வேற காலேஜை கட்ட அடிச்சுட்டு வந்திருக்கோம். இவ வேற திருடனை துடத்திட்டு போறா. திருடங்கிட இவளை அடிச்சு போட்டுட்டானா என்ன பண்ண? என்ன போய் இப்படி சொல்றா? ஆமா போய் பயமா இருக்குல்ல. இவ பாதி தூரம் துரத்திட்டு திரும்பி வந்துட்டானா பரவாயில்ல. திருட இவளை பாக்கலனா? ஒருவேளை இவ அவன்கிட்ட போய் மல்லு கட்டினானா? அடிச்சு போட்டுட்டு தானே போவான். ஐயோ, நீ வேற குண்டதிக்கு போடுறியே. வா, அந்த பையெல்லாம் எடு, நம்மளும் அவ பின்னாடியே ஓடுவோம். ஆமா போய் கலை, நம்மளும் அவ பின்னாடியே போறதுதான் நல்லது. வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னு வையி, வேற நாளை பின்னா நம்மளதான் பிடிச்சி கேப்பாவே. எல்லாம் காலேஜ்லயும் கேப்பாவ, வீட்லயும் கேப்பாவ, நம்ம ஒரு பதிலும் சொல்ல முடியாது. வா, அவளை முதல் தேடி பிடிப்போம். ஐயோ ஆமாவே, நான் பேக்லாம் எடுக்க. ஆ எடு எடு. ஐயோ நிம்மதியா இந்த ஒரு சுண்டலை திங்க முடியல. இவா வாக்களை போவோம். ரமணி, எங்க செயின ஒருத்தி அத்துக்கிட்டு ஓடியா ஓடியான்னு நாங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆடி அசைஞ்சு கலங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கலங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம் வாங்க? நீங்க வாங்கிட்டு உடனே வந்திருந்தா இப்ப இந்த திருடே என் செயின பறிச்சுட்டு ஓடி இருக்க மாட்டான்ல. இங்க பாரு ரமணி, எனக்கு நீ சொன்னதே கேட்கல. என்ன சொன்னாலே புரியல எனக்கு. ஆமா புரியாது, ஒரு மனுச்சு கடந்து கத்திக்கிட்டே வாரேன். என் செயின பறிச்சுட்டு ஓடியா ஓடியான்னு உங்களுக்கு புரியல கேட்கல என்ன? வேற எந்த செயினா இருந்தாலும் பரவாயில்ல, என் தாலி செயினுங்க. அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இவங்க கோயில்ல அங்க போலீஸ் நிக்கும்ல, அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாப்போம். அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு எப்படியும் கிடைச்சிரும். இந்த பணங்கலங்க சாப்பிடு. அதை தூக்கி தூர போடுங்க. எனக்கு இன்னும் பணங்கலங்க ஒண்ட ஒண்ணும் வேண்டாம். நீ கேட்டேன்னு தானே நான் வாங்க போனேன். அதை வாங்க போனதுனாலதான் இப்ப இந்த பிரச்சனையே. நீங்க பக்கத்துல இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? சரி வா, முத போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வரலாம். சரி, முத 100 ரூபாய் கொடுங்க, அந்த பூக்காரிக்கு கொடுக்கணும். வாப்பத்துல இருந்து நின்னுகிட்டே இருக்கா. உங்களுக்கு உடனே கலங்கு வாங்கிட்டு வர முடியலையாக்கும். இல்ல, இந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேரம் பேசிட்டு இருந்தேன். 50 ரூபாய்க்கு கேட்டு 60 ரூபாய் சொல்லிச்சு. ஒரு 10 ரூபாய்க்கு நீரு பேரம் பேசிட்டு நின்னியராக்கும். அதான் இப்ப நான் தாலி செயின பறி கொடுத்துட்டு நிக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் எங்கேயும் போகாது. கிடைச்சிரும் கிடைச்சிரும். போலீஸ்ல என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அங்கங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கும். இந்த திருட்டு பயன்கள் எல்லாம் வாண்டட் லிஸ்ட்ல அங்கங்க லிஸ்ட் ஒட்டி வச்சிருப்பானு. அதுல உள்ள எவனாவது தான் இருக்கும். அதனால உடனே பிடிச்சிருவாங்க. முத வா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். முத 100 ரூபாய் தாங்க, அந்த பொம்பளைக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்தா நான் அந்த பூக்காரமாக்கு கொடுத்துட்டு வரேன்.
இந்தாங்கம்மா பூவுக்கு காசு. ஆ, நீங்கள் ஒன்றும் அழாதீங்கம்மா, அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சி தந்துடுவாங்க. இந்த திருட்டு பயல்வங்கன்னா எப்பயும் களவாண்டுட்டு போகிறோன்னுலாக தான் இருக்கும். நீங்கள் போய் சீக்கிரம் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. ஆ சரிம்மா. அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை, பூவை தலையில் வை, வா போகலாம். எங்க நம்ம பையனை ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்களாங்க? எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கா? அவன் ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வராண்டாம், அவன் நேராக வீட்டுக்கு போனால் போட்டோம். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், போலீஸ் அப்புறம் கண்டுபிடிச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு தருவாவே. நீங்களாவது கொஞ்சம் அந்த திருடனை விரட்டிக்கிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு நீ சொன்னதே கேட்கலன்னு சொல்கிறேன்லா. அவன் என்னையை கடந்து தான் ஓடிருக்கான், எனக்கே தெரியல. அவன் கடந்து போயிட்டான் அவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும் அவன் எந்த சந்துக்குள்ளே ஓடினானோ. அவன் இந்த மாதிரி திருட்டு பயல்களுக்கு இந்த ஊரில் இருக்க சந்து பொந்து மூளை முடுக்கு எல்லாம் தெரியும். எங்கே ஓடினானோ இவ்வளோ நேரத்துக்கு எங்கே தசை தானே கண்ணாமல் ஓடிருப்பானுவேன். அப்புறம் எப்படி போலீஸ் மட்டும் கண்டுபிடிக்கும்? அவங்களுக்கு எதுனா திருட்டு பயல்களை தெரியுங்களா? விசாரிச்சு கண்டுபிடிப்பானுவேன். வா, முத போய் பார்ப்போம். சரி வாங்க. ஒரு பிள்ளை ஓடிச்சு துரத்திக்கிட்டு ஓடிச்சா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு பிள்ளைய கூட பார்த்து இதுக்கு முன்னாடினு சொன்னேன்லாங்க, அதில் தண்ணியில் விளையாடிட்டு இருந்து பாருங்க ஒரு பிள்ளை நெடு நெடுன்னு. அந்த பிள்ளைய கூட நம்ம துணி கடையில் பார்த்தோம்னு நினைக்கேன். உங்கள் தங்கச்சி மகளுக்கு துணி எடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு தான் வச்சு பார்த்தோன்னு நினைக்கேன். அந்த பிள்ளை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது தூரமாக இருந்து பார்க்கும்போது. சரி, அது யாரை வேணாலும் இருந்துட்டு போகுது, அது எதுக்கு நமக்கு? அது எங்கள் திருட்டு பயலை துரத்திட்டே போயிருக்கோங்க. அது வேற எந்த பிள்ளைகளுமா இருக்கும், ஓடி பிடிச்சி விளையாடிட்டு நடந்திருக்கோம். நீ அதை துரத்திட்டு போகுதுன்னு நினச்சிருப்பா. வா, முதல் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போம்பளை பிள்ளை போய் துரத்திட்டு போகலாம் திருடனே. சரிங்க வாங்க. எனக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஓட முடியாது. சந்து பொந்தோட வெளியே ஓடிடலான்னு பார்த்தேன்னா எல்லா இடம் வந்து பிள்ளை திருடேன் திருடேன்னு கத்திக்கிட்டே வருது. எந்த பக்கம் போனாலும் அவ்வளோ ஓரம் மறிக்கிறாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம கூட்டாளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிற வேண்டியதுதான். அவங்கிட்ட இந்த பொருளை கொடுத்து கை மாற்றிட்டுன்னா நம்ம பிடிப்பட்டால் கூட நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அடை திருட்டு பயிலே, நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுண்டே. மோனே வெளியே வா. தூணுக்கு பின்னாடி மறைஞ்சா மட்டும் விட்டுருவோம்மா. இங்கே பாரு, என்னை துரத்திக்கிட்டு வராத. என்னை துரத்திக்கிட்டு வந்தேன்னா உனக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்க. பரவாயில்ல, அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். முத அந்த செயினை கொடு. உன்கிட்ட செயினை கொடுக்கறதுக்கு தான் அந்த பொம்பளை கழுத்துல இருந்து நான் அத்துக்கிட்டு வந்தேனோ? போம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. குள்ள கத்திரிக்காய் கணக்கா கடந்துக்கிட்டு செயின் அத்துக்கிட்டா வரா? ஏம்மா, உனக்கு அந்த பொம்பளைக்கு என்னம்மா சம்மந்தம்? நீ எதுக்குமா அந்த பொம்பளைக்காக இப்படி என்னைய தேடியை துரத்திக்கிட்டு வாரா? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஒழுங்கு மரியாதையாக செயினை கொடுத்துரு சொல்லிட்டேன். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அப்படியா? எப்படி கொடுக்காம நீ இந்த இடத்த விட்டு போறேன்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாரு, பக்கத்தில் வராத, கத்தி எடுத்து குத்திடுவேன். எங்கே குத்து பார்க்கலாம்? ஏன், நான் குத்திட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கா? போம்மா வேலையை பார்த்துக்கிட்டு, நான் வெறும் திருட்டு பையாதான். ஒழுங்கு மரியாதை ஓடிடு சொல்லிட்டேன். என்னைய துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்தா கண்டிப்பாக குத்தி போடுவேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஐயோ, இந்த பிள்ளை கடலுக்குள்ள போனாலும் வரும் போல இருக்கே. எப்படியோ இந்த பிள்ளைகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பணங்காட்டுக்குள்ள வந்தாச்சு. இந்த பணங்காடு வரைக்கும் தேடி வராதுன்னு நினைக்கேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வரணும்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படதான் செய்வாங்க, அதனால கண்டிப்பா வராது. ஒழுங்கு மரியாதையா அந்த செயினை கொடுக்க போறீங்களா இல்லையா? அடங்கொப்பத்தா, இங்கே வந்துட்டாளா இவா? இன்னைக்கு நான் உன்னைய சும்மா விட போறது இல்ல. நானும் பாவம் பொம்பளை பிள்ளையாச்சே பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாவம் பார்த்தேன்னா நீ ரொம்ப ஓவரா போற பத்துக்க. இவ்வளவு நேரம் நான் கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி வந்தேன், அதனால உன்னை ஒண்ணும் பண்ணல. இப்ப நான் நிக்கிறது பணங்காடு. இந்த காட்டுக்குள்ள எந்த பயலும் அவ்வளவு சீக்கிரத்துல வர மாட்டான், அதனால உன்னை நான் இப்ப என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. வா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம். செயினை பறி கொடுத்தவன் கூட அமைதியா இருக்கா, நீ என்னத்துக்கு என்னையும் இப்படி துரத்தி துரத்தி வரா? அது எனக்கு தெரிஞ்சவங்களோட செயின், அதனால கொடுங்க. அதுவும் தாலி செயின். என்ன திருட்டு பைய, எங்களுக்கு தாலி செயினா ஒன்றுதான், மற்ற செயினா ஒன்றுதான். அதனால ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுவேன்னா. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ளே நான் அதை வித்து தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னன்னா இங்கே வந்து என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிற்க, மூஞ்சியில் பூரா விட்டுருவேன் பார்த்துக்க. ஓடி போயிரு. ப்ளீஸ், தயவு செய்து அந்த செயினை கொடுத்துருங்க. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. என்ன உனக்கு தெரிஞ்சவங்கன்னு அதுக்கு எதுக்குமா நான் செயினை கொடுக்கணும்? நீ வேற என்னைய போட்டு துரத்து துரத்து திருடேன் திருடேன் துரத்து துரத்து நீ இவ்வளோ தூரம் துரத்தி இங்கே பணக்காடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டேனே. நான் போலீஸுக்கு கூட இவ்வளோ பயந்தது கிடையாது, உனக்கு பயந்து நான் ஓடி வந்திருக்கேன். என்னமோ பெரிய போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவ கணங்க ஓடியா? நீங்களும் குள்ள கத்திரிக்காய் கணங்க கடந்துக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறியே தெரியுமா? எவ்வளோ தூரம் நாங்களும் துரத்தி இவ்வளோ தூரம் உங்களை பிடிச்சிருக்கேன், அதுக்காகவாவது அந்த செயினை கொடுத்துருங்க. இங்கே பாருமா, உங்ககிட்ட செயினை கொடுத்தா எனக்கு என்ன லாபம் சொல்லு? உங்ககிட்ட ஏதாவது செயின் இருந்தால் அதை கலத்தி கொடு, நான் இந்த செயினை தந்துடுறேன். இவ்வளோ தூரம் நீ என்னைய துரத்தி வந்ததுக்கே நான் உன்னையே கத்தி எடுத்து போட்டு தள்ளியிருக்கணும். நான் அப்பயும் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, என்கிட்டலாம் செயின்லாம் ஒன்றும் கிடையாது. காலேஜ் படிக்க பிள்ளைகள்லாம் அதெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, நீ காலேஜ் படிக்க பிள்ளையா? அதான் இவ்வளோ தைரியமாக வீர வசனம் பேசிக்கிட்டு வந்திருக்கா. படிக்க பிள்ளை காலேஜில் படிக்க வேண்டியது தானே,
அதை விட்டுட்டு என்னங்கன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு அடக்கிய. அந்த பொம்பளைதான் உனைய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துச்சா கடல்ல வந்து ஆட்டம் போடுவான்னு. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, ஒழுங்கு அந்த செயினை கொடுத்துருங்க சொல்லிட்டேன். என்னம்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா போற நீ. உன்னை உயிரோட விட்டா சரிபட்டு வராது. உன்ன இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இல்ல அங்க யாரது? ஐயோ போலீஸ். அதுக்குள்ள எப்படி போலீஸுங்க வந்தது? நீ இங்கதான் இருக்கியா? உன்னையதான் வள வீசி கோயில் முழுக்க தேடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சார், பின்னாடி போயிருங்க, என் பக்கத்துல வராதிங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னல பண்ணுவா? வந்தேன் சார். இப்பதான் திருட்டு போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் உடனே கோயில சுத்தி எல்லாருமே நாங்க தேட ஆரம்பிச்சு அந்த திருட்டு பயல. சரிம்மா, பொம்பளை பசங்க எங்கெல்லாம் நிக்க கூடாது, வா நீ என் கூட. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கூட உங்களை விட்டுறேன், வாங்க. இல்ல சார் பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம் சார், அதனால என் ஃப்ரெண்ட்ஸ்ல அங்கதான் நிக்கிறாங்க, நான் அவங்க கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். காலேஜ் விடுற டைம் இப்பதானம்மா, அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? இல்ல சார், சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கட் அடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி தான் சார் வந்தோம். இங்க பாருங்கம்மா, இப்படி எல்லாம் காலேஜ் கட் அடிச்சுட்டு இப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி திருட்டு பயிலெல்லாம் அலையிற இடம், நீ வேற துரத்திக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் இன்னொரு முறை செய்யாதம்மா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லு, இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கட் அடிச்சுட்டு வரக்கூடாதுன்னு. ஆ சரி சார், இன்னைக்குதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், இப்படிலாம் நான் ஒரு நாளும் வந்தது இல்லை சார். சரிம்மா, இனிமேலும் வரக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை பெற்றவங்க நீங்க காலேஜுக்கு போறீங்கன்னு நினைச்சிட்டு தானே அனுப்பி விடுவாங்க. நீங்க காலேஜ்ல இருந்து இப்படி கட் அடிச்சுட்டு வெளியே போனா, போன இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா சொல்லு? அதனால நீங்க தான் பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆ சரி சார். சரி இப்போ எங்க கூட வாங்க, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போலாம் வீட்டுக்கு. ஆ சரி சார். சார் செயின் தான் வாங்கிக்கிட்டீங்களா, அப்ப எதுக்கு சார் என்னைய பிடிச்சிட்டு போறீங்க? வா வா ஸ்டேஷனுக்கு வா முதல்ல நீ.